ரவி, ஆ, ராஜாவை அட்மிட் பண்ணியாச்சு இல்ல? ஆமாமா, அவனுக்கு ரூம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஆபரேஷனுக்கு அவன் அங்கதான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ரவி, அவன் ஆபரேஷன் நினைச்சு ரொம்ப பயந்துகிட்டு இருக்கா. நீ கொஞ்சம் கிட்ட இருந்து பாத்துக்க, நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சரிம்மா. அந்த ரூம் கம்ஃபர்ட்டா இல்லைன்னா வேற ரூம்க்கு மாத்துக்க. எல்லாம் நான் பாத்துக்கிறேன்மா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் மா, வாங்க உட்காருங்க. பரவாயில்ல. பை த பை, ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிரும். பையனுக்கு போன கண் பார்வை திரும்பி வந்துடும். நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்க உண்மையாவே ஆபரேஷன் பண்ணாதானே டாக்டர்? நான் கவலைப்படுறதுக்கு நீங்க என்ன சொல்ல? ராஜாவுக்கு பார்வை நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியும் டாக்டர். அவன் பண்ற டிராமாவை கூடிய சீக்கிரம் முடிக்கணும். அதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்படி உங்க பிள்ளைக்கு பார்வை தெரியுதுன்னா எங்க எதுக்கு கூட்டிட்டு வரணும்? ஆபரேஷன் பண்ணனும் எதுக்கு சொல்லணும்? அவன் குருடன் இல்லைங்கிறது எனக்கு இப்பதான் தெரிய வந்தது டாக்டர். அது தெரிஞ்ச நானும் எதுக்காக உங்க டிராமாவுக்கு உடந்தையா இருக்கேன்னா, இந்த விஷயம் எதுவுமே என் மூத்த பிள்ளை ரவிக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான். என்னுடைய ஒரே வார்த்தை என்னன்னா, என் புள்ள போடுற தப்பான டிராமாவில் டாக்டருக்கு படிச்ச நீங்களும் நடிக்கிறீங்களேன்னு தான். அம்மா, அவர் ஒரு தப்பான மனுஷனா எனக்கு தோணல. அது மட்டும் இல்லாம அவரு பார்வை இல்லாம நடிக்கிறதுக்கு சொன்ன காரணம் எனக்கு நியாயமாப்பட்டது. அதனாலதான் இதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். அவ என்ன காரணம் சொல்லிருப்பான்னு எனக்கு தெரியும் டாக்டர். அப்போ ராதாவை பத்தி ராஜா சொன்னதெல்லாம் பொய் டாக்டர், அப்பட்டமான பொய். அவளை பத்தி உங்க மனசுல எந்த கெட்ட அபிப்பிராயமும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு விவரமா சொல்லிட்டு இருக்கேன். அப்போ ராஜா ஏமா தப்பான காரணம் சொல்லணும்? என் புள்ள ராஜாவை பத்தி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியணும் டாக்டர். அவன் 10 வயசுல இருந்தே மனநில சரியில்லாதவன். இப்பவும் அவன் அந்த நோயிலிருந்து மீளவே இல்லை. வெளிப்படியா பார்த்தா நீங்க எல்லாம் நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். நீங்க அவரோட அம்மா, அவரை பத்தி தப்பா பேச மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். என் மூத்த புள்ள ரவிக்கு ராஜா அண்ணா உயிர் டாக்டர். அவன் தான் பொண்டாட்டிய பத்தி இப்படி ஒரு டிராமா நடத்துறான்னு தெரிஞ்சா அவ தம்பிய வெறுக்க மாட்டான், தன்னை தானே வெறுத்துக்குவா. அதனாலதான் இந்த விஷயம் ரவிக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றேன். அம்மா, என் மூலமா இந்த விஷயம் ரவிக்கு தெரிய வராது. அப்புறம் இனிமே நான் என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க. ராஜா உங்ககிட்ட சொன்ன பிளான் படியே ஆபரேஷன் பண்ண மாதிரி பண்ணி அவனை ஒரு வாரம் இங்கேயே தங்க வச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஆபரேஷன் மூலமா ராஜாவுக்கு பார்வை கிடைச்சதா ரவிய நம்ப வைங்க. இது மட்டும் செஞ்சிடுங்க, அது போதும் டாக்டர். கண்டிப்பா செய்யறம்மா. அப்புறம் உண்மை தெரியாம உங்களையோ ராதாவையோ தப்பா பேசிருந்தா என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஐயோ பரவாயில்ல டாக்டர், உங்களுக்கு உண்மை தெரியாதனாலதானே இப்படி பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ டாக்டர். நல்லது பாரு. நர்ஸ், கையை எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்க? சர்ஜரி பார், சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணுங்க, டிஸ்சார்ஜ் ஆகணுமா? யாரு? ரவியா? நான்தா. எனக்கு ஏதோ ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுருக்காங்க, எதுக்கு? பேஷண்ட் போட்டுக்கிற ட்ரெஸ்ரா. நீ என்ன பேஷண்ட்னு சொல்லாத ரவி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆபரேஷன் நடக்கிற வரைக்கும் தாண்டா இந்த பயம் எல்லாம். அது முடிஞ்சு போச்சுன்னா எல்லாம் சரியா போயிடும். ஆமா ரவி, எல்லாம் சரியா போயிடும். எனக்கு பார்வை வந்ததும் முதல்ல நான் அண்ணியையும் அம்மாவையும் தான் பார்க்கணும். அவங்கள பார்த்தா எல்லாரையும் பார்த்த மாதிரி. உண்மைதாண்டா, நீ மட்டும் கண்ணு திறந்துட்டா அந்த கடவுளே கண்ணு திறந்த மாதிரி. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்றீங்களா? கொஞ்சம் செக்அப் பண்ணிக்கிறேன். ஷூர் டாக்டர். தேங்க் யூ. எங்க ரவி? வெளியில தாண்டா இருக்கேன். மா, பயப்படாதே.
எதுக்கு அதை வேற நோண்டிட்டு இருக்கீங்க? சரி டாக்டர், நம்ம போட்ட பிளான் எப்படி போயிட்டு இருக்கு? போயிட்டு இருக்கு. ஆமா, எங்க அம்மா உங்ககிட்ட ஏதாவது பேசினாங்களா? இல்லையே. இல்லையா? நம்மளோட ட்ராமா அவங்க ட்ராமாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு பெருந்தன்மையா விட்டுட்டாங்க போல இருக்கு. என்ன சொன்னீங்க? இல்ல, அடுத்த ஸ்டெப் என்னன்னு யோசிக்கிறேன். அடுத்த ஸ்டெப்பா? அடுத்தது என்ன? உங்களுக்கு ஆப்ரேஷன் செஞ்ச மாதிரி கண்ணில் ஒரு கட்டை போட்டுறேன். ஒரு வாரம் கழிச்சு அந்த கட்டை எடுத்துடுறேன். கண்ணு கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுறேன். அதோட என் பார்ட் ஓவர். அதுக்கப்புறமா நீங்களாச்சு உங்க நாடகமாச்சு. என் ப்ரொஃபஷனையும் உங்க குடும்ப பிரச்சனையும் லிங்க் பண்ணாதுங்க. அது எனக்கு தேவையில்லாத பிரச்சனை. உங்களுக்கு பிரச்சனை இல்ல, ஆனா எனக்கு பிரச்சனை இருக்குல்ல. என்ன பிரச்சனை? நீங்க பாட்டுக்கு தேவையில்லாம என் கண்ணை கட்டி விட்டுருவீங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு வாரம் என் அண்ணியை பார்க்க முடியாதுல்ல. இத்தனை நாள் வரைக்கும் கண்ணில்லாத மாதிரி நடிச்சேன், ஆனா இனிமே நிஜமாவே கண்ணு தெரியாத மாதிரியே இருக்கணும். அதானே பிரச்சனை? டாக்டர், நீங்க எனக்கு உடனே ஆபரேஷன் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. ஓகே, கமான் கமான் ஃபாஸ்ட், நான் அன்னியை பார்க்கணும். திருந்தவே மாட்டீங்க. போங்க டாக்டர், போய் நர்ஸ கூட்டி வாங்க. போங்க சொல்றல, போங்க ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். ராதா, எனக்கு மனசு நிறைஞ்ச போச்சு, வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கு. உங்க அப்பா வித்தனத்தை பார்த்து சிரிக்கிறதா அழறதான்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. என்ன ராதா சொல்ற? இல்ல, ஆபரேஷன் முடிஞ்சதும் ராஜாவுக்கு கண் பார்வை வந்துருங்கிறது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே? அப்படி சொல்றியா? எப்படியோ ராதா, ராஜா கண்ணை திறக்கணும்னு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவன் கண்ணை திறக்கிற அந்த நாள் தான் என் லைஃப்லயே மறக்க முடியாத நாளா இருக்கும். அந்த நாள் மட்டும் இல்ல, இனிமே வரப்போற ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல நாளா தான் இருக்கும். அப்படியா சொல்ற? இதுல என்ன சந்தேகம்? எதுவும் இல்ல, ஒரே ஒரு சந்தேகம். என்ன? ஒண்ணும் இல்ல, இனிமே வரப்போற நாளெல்லாம் நல்ல நாள்னா, இனிமே வரப்போற ராத்திரியும் நல்ல ராத்திரி தானே? இப்பதானே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தீங்க. முதல்ல போய் குளிச்சு. அதுக்கு என்ன? குளிச்சுட்டு வாங்க. பட பாவி ரவி, ராதா வீட்டுல தனியா இருக்கும்போது உன்னை யாரா வீட்டுக்கு போக சொன்னது? கூடாது ரவி, நீ ராதாவை தொடக்கூடாது, தொட விட மாட்டேன். ஹலோ. ஹலோ, நான் ஏஎம்சி ஹாஸ்பிட்டல்லேருந்து டியூட்டி டாக்டர் பேசுகிறேன். ரவி இருக்காரா? குளிச்சிட்ருக்காரு. என்ன விஷயம்? இல்லை, நான் ரவிகிட்ட தான் சொல்லணும். நீங்கள் என்கிட்டயே சொல்ல, நான் அவர் மிஸ்ஸஸ் தான் பேசுகிறேன். ஹலோ, அது வந்து
மிஸ்டர் ராஜா கட்டில இருந்து தவறி விழுந்துட்டாரு. அவரு தலையிலையும் கண்ணிலையும் பயங்கரமான பிளீடிங் ஆகுது. அதனால அதனால மிஸ்டர் ரவி உடனே ஹாஸ்பிடல் வர சொல்றீங்களா? முடியாது, நாளை காலையில தான் வருவாரு. என்ன மேடம் இவ்வளவு சீரியஸா சொல்றேன்? ராஜா ரொம்ப சீரியஸா இருக்காரு, அவர் உயிருக்கே ஆபத்து. செத்து தொலையட்டும். என்ன மேடம் பேசுறீங்க நீங்க? என்னடா எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறடா. ஆமாண்டா, உன்னை வாடா போடா கூப்பிட ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நீ குரலை மாத்தி பேசினா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? நீ மாறவே மாட்டியா? நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் இவர் போனை நான் பக்கத்திலே வச்சிருக்கேன். உனக்கு ஆபரேஷனே நடக்கல, அப்புறம் எப்படிடா உனக்கு கண்ணுல இருந்து ரத்தம் வரும்? பொய் பேசும்போது கூட ஒழுங்கா பேச மாட்டியா? அறிவு கிட்ட முட்டாள். என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? ரவிய கூப்பிட போறியா இல்லையா? கூப்பிட முடியாதுடா, என்னடா பண்ணுவேன்? வெய் போன, கண்ணு தெரியலையா? இங்க பாரு. இப்ப மரியாதையா போன வைக்கல, ஒழுங்கா இருக்கிற கண்ணை நோண்டி எடுக்க சொல்லிடுவேன். வெய் போன. ரதா, என் செல்போன் அடிச்சு சவுண்ட் கேட்டதே, யார் போன் பண்ணா? யாரோ ஒரு பொறுக்கி. பொறுக்கியா? போன் பண்ணிட்டு தப்பு தப்பா பேசிட்டு இருந்தா. அவன் நம்பர் கொடு, நான் பேசுறேன். டெலீட் பண்ணிட்டேன், நானே அவனை கண்ணாபின்னான்னு திட்டி வச்சிட்டேன். நீங்க எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? நீங்க முதல்ல வந்து சாப்பிடுங்க. என்ன அவசரம் ராதா சாப்பிடறதுக்கு? எத்தனை நாள் ஆச்சு நம்ம ரெண்டு பேரும் தனியா இருக்க, இப்பதான் சான்ஸ் கிடைச்சிருக்கு. இப்ப போய் எந்த முட்டாளாவது கிடைக்கிற நேரத்தை வேஸ்ட் பண்ணுவானா? நீங்க தலையை தொலைச்சிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஏய் ராதா, என்ன பாது? முடியலப்பா, என்னால தூங்க முடியலப்பா. என்ன மூடினா எனக்கு ரவியும் ராதாவும் ஒன்னா இருக்கிறதாப்பா தெரியுது. இல்லப்பா இல்லப்பா, என்னால தாங்க முடியலப்பா. அடிபட்டிருக்கன்னு வரல, நிஜமாவே அடிபட்டா வருவான்ல? வருவான், வருவா, கண்டிப்பா வருவா, வருவா, வருவா. நானே இடிச்சு உன்னை கொன்னுடுவேன் பைத்தியக்கார நாயே. பிள்ளையாச்சே, நீ பொறுத்து பொறுத்து பார்த்தா உன் விளையாட்டு ரொம்பவே எல்லாம் மீறி போயிடுது. நீ இப்படி எல்லாம் செய்வேன் தெரிஞ்சு வேண்டா, நான் வீட்டுக்கு போகாம இங்கேயே இருக்கேன். அப்பா கிட்ட போன் பண்ணி பேசுறியா?
அந்த நல்ல மனுஷன் செத்து போய் 15 வருஷம் ஆச்சுடா. உன் வக்ர புத்திக்கு அவரையும் துணை கூப்பிடுறியா? எப்படி எப்படி, நீ சீரியஸ் ஆயிருந்தா? ராதாவை விட்டு ரவி இங்க வந்துடுவானா? நீ செத்தா கூட அவனை இங்க வரவிட மாட்டேன். இனிமே இந்த மாதிரி கேலி கூத்து பண்ணே, டேய் நானே உன்னை கொண்டு போட்டு பைத்தியக்காரன் தற்கொலை பண்ணிட்டான்னு சொல்லிடுவேன். ஜாகிரத, அப்பாவும் போலீஸ் நம்பலன்னா? ஆமா ஐயா, என் புள்ள ரெண்டு கொலை பண்ணிட்டான், அது தாங்க முடியாம நானே அவனை கொண்டுட்டேன்னு சொல்லிடுவேண்டா. அந்த முத்துக்கண்ணு என்ன பிளாக்மெயில் பண்ணதுக்காக கொன்ன நினைக்காத. நம்ம ரெண்டு பேருக்கும் உள்ள பழைய காதல் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன் முன்னாடியே அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல உன கிண்டல் பண்ணானே ரவுடி ராஸ்கல், அவன் கதையை முடிச்சது நான் தான். என்னாச்சுமா? இங்க நான் ஒருத்த உட்கார்ந்து இருக்கேன், அத கூட கவனிக்காம அவ்வளவு அவசரமா எங்க போற? அது வந்து அப்பா, ரொம்ப அர்ஜென்ட்டான வர்க்பா. ஹாஃப் அன் அவர் குள்ள நான் ஒரு